ஹலோ பீப்புள், வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஃபுட்பால் சாம்பியன்ஷிப்போட பேக் ஓப்பனிங்கும். ஸோ அதில் எனக்கு கிடச்ச ஒரு சூப்பரான பிளேயரோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃபுட்பால் சாம்பியன்ஷிப் பேக்கில் வந்து சூப்பரான காட்சி, நிறைய காட்சி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீமிச், டெம்பலை, ஓடிகார்ட், சனே, இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயர்ஸ், எரிக்சன், ரொபோட்டோ, வோலாண்டு, இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 200 கன்சர் இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ஸ்பின். ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல வந்து எனக்கு யார் கிடச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-star பிளேயர் தான், இட்டாலியன் லீக்ல ஒரு 5-star பிளேயர் தான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார், நம்பர் 9 இன்டர் மிலானோட சிஎஃப் எடின் ஜெக்கோ தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல. ஓகே, குட் கார்டு. நான் வந்து ஃபர்ஸ்டோட எனக்கு கிடைக்கல. ஸோ குட் கார்டு, சென்டர் ஃபீல்ட் ஒரு நல்ல ஹெட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளேயரை லாக் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த செகண்ட் ஸ்பின். செகண்ட் ஸ்பின்லேயாவது சானே, இந்த டம்பலே, யா உடிகார்டு யாராவது கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரான்ஸ் லீக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ 4-star பிளேயர், ஐயோ அப்படின்னு ஆகிப்போச்சு. 4-star பிளேயரில் யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏஎஸ் மோனக்கோவோட பிளேயர் தான், கே வோலாண்ட். இவரும் ஒரு வந்து சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர் அண்ட் தென் ப்ளஸ் லெஃப்ட் ஃபூட்டர். வாட்ச் நோட்டீஸ் திங், லெஃப்ட் ஃபூட்டர். ஸோ இவரோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ டக்குன்னு நம்ம கிளிப்ஸ்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, முதல் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்பாப்பியோட நைஸ் ரெபோனா பாஸ், வோலண்ட் இருந்து ஒரு சரியான ஒரு டிப்பிங் ஷாட்டுங்க. இவருடைய டிப்பிங் ஷாட் ஸ்கில் இருக்குது, சூப்பரான டிப்பிங் ஷாட்டுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சிங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் ஆல்ல போட்டுங்க, அதை இன்ட்ரெஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஆக்ரபெட்டிக் ஃபினிஷிங் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா, வேறு மாதிரியும் ஒரு ஆக்ரபெட்டிக் ஃபினிஷிங் ஸ்கில் வச்சிருக்காரு. நான் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டேங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெசிவ் ஆகிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 4-star பிளேயர் தான், ஆனால் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 5-star லெவலுக்கு சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்தளவுக்கு ஒரு 4-star பிளேயர் வந்து இந்தளவு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல டீம் பிளேயர், நல்ல கோஆர்டினேஷனாக இவரால் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க. 85 வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் டீமோட கம்பைண்டாகி ஆடும்போது நிறைய கோல் ஸ்கோர் பண்ணாருங்க. நான் டிவிஷன் 1 மேட்சஸ் தான் நிறைய மேட்சஸ் ஆடுவேன், அதில் வந்து நிறைய கோல் ஸ்கோர் பண்ணுறாருங்க. ரொம்பவே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான கடை அமைஞ்சிருக்கு. ஸோ ஆன்லைன் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் 2 பிளேயரோட மேட்ச்சு, அந்த மேட்ச் நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து 4-2-4-1-2-3 ஃபார்மேஷனும் ரொம்பவே சூட்டபிள் ஆவாருங்க. சென்டர் ஃபார்வர்டையும் ரைட் விங் ஃபார்வர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு பின் பாங்கிருக்கிறது, ஹெட்டிங்கும் பண்ணுறாருங்க. ஹெட்டிங் வந்து நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அதனால தான் ஹெட்டிங் வந்து டீசெண்டாக பண்ணுறாரு. அதை நான் லாஸ்ட்டாக வந்து ட்ரைனிங் எப்படி போகணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் போட்டிருக்கேன், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் இருங்க. லாங் ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்களா, இது 2nd கோல், ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டாங்க. ஒரு 4-star பிளேயர் எப்படி இவ்வளோ சூப்பராக வந்து இவ்வளோ கோல் ஸ்கோர் பார்த்தீங்களா, இந்த டிவிஷன் மேட்சஸில் நான் வித்தின் 25 மினிட்ஸில் 3 கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு வோலண்டு. ஒரு 4-star பிளேயராகவே என்னால் நம்பவே முடியலங்க. நான் சொல்கிறேன், ஒரு 5-star பிளேயர் தாங்க. இவருக்கு வந்து நான் 5-star கொடுத்துருக்கலாம், உண்மையிலே தரமான மேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா 3rd கோலுக்கு அப்புறம் 4th கோல் அடிச்சிட்டாருங்க. 4th கோல் அடிச்சு ரெஸ்பெக்ட் செலிப்ரேஷன் பண்ணேன், ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைனே போயிட்டாருங்க. வேற மாதிரியான ஒரு பிளேயருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரேஞ்ச் கேலர் வந்து, லாங் ரேஞ்ச் கேலர் நான் கோல் அடிக்கலை, பட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கலரில் வேறு மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்காரு. அஃபென்சிவ் அவர்னஸ் வெரி வெரி குட்டுங்க, சூப்பரான அஃபென்சிவ் அவர்னஸ் வச்சுருக்காரு. நீங்கள் வந்து தாராளமாக அந்த கார்டு வந்து கிடச்சின்னா மஸ்ட் ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஓவரால் ஓபி கார்டுங்க, மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எம்விபி வந்து நான் இடத்துல 2-3 மேட்ச் எம்விபி வாங்கினார். ஸோ சூப்பரான கார்டு பீப்புள்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரைனிங் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லொக்கேட்டே கொடுங்க. ஆட்டோ லொக்கேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் அவர்னஸ் 86, அப்புறம் ட்ரிப்ளிங் இதெல்லாம் ஓரளவு டீசன்ட், ஃபினிஷிங் 85 இருக்குது பார்த்தீங்களா. செட் பீஸ் கேர்ள் ஓகே, 75 எபோ, அண்ட் தென் ஆக்ஸலரேஷன் இதெல்லாம் வந்து டீசெண்டுங்க. ஹெட்டிங் மட்டும் 68 இருக்குங்க நீங்கள் ஆட்டோ லொக்கேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துக்கிட்டேன், பேலன்ஸில் குறைச்சிட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தனால எனக்கு இந்த ஸ்டாட்ச் ஓவரால் 91 வந்துடும். ஆனால் இதே ஸ்டாட்ச் பைக் பண்ணி எனக்கு கார்டு சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக அப்ளை பண்ணால் 94 ரேட்டட் வரையும் வருது. ஓபி கார்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பீப்புள்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.